காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மத்திய அரசுக்கு மாநில அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று டி ராஜேந்திரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எண்ணெய் எடுப்பதற்காக தஞ்சை படுகையை ஏலம் விடுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் காவிரி விவகாரத்தில் காங்கிரஸ் பாஜக இரண்டும் ஒரே வழியை தான் கடைபிடிப்பதாக அவர் கூறினார். இன்னைக்கு சார், தஞ்சை டெல்டா மாவட்டத்தில் இன்னைக்கு பாருங்க, காவேரி படுகை பகுதி ஃபுல்லா வேலம் விடுறாங்க. எரிவாய் திட்டம் எடுக்கிறதுக்கு எரிவாய் வேணா எடுத்துக்கலாம், மீத்தேன் வேணும் எடுத்துக்கலாம், எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரே ஒரு ஒற்றை ஒப்பந்தத்தை புக் பண்ணிட்டு என்ன வேணாலும் எடுப்பாங்க. அப்ப என்னோட தஞ்சை மாவட்டம் அடைந்த பச்சை பச்சை வயல் என்ன வயலா மாறிடும் போறதுக்கு? இதுக்கு கையெழுத்து போட்டது யாரு? போட்டது யாரு கையெழுத்து? இன்னைக்கு தடுமாறுது தமிழ்நாட்டோட தலையெழுத்து. என்னுடைய டெல்டா மாவட்டமே இன்னைக்கு வந்து அன்னைக்கு சொன்ன மாதிரி, இன்னைக்கு சோத்துக்கு வழியில்லை, சோத்துக்கு ரொட்டிக்கும் வழியில்லாத நாடு சோமாலியா. என் தஞ்சை மாவட்டம் ஆகிவிடக்கூடாது சோத்துக்கு வழியில்லாத சோமாலியா. தமிழன் என்பவன் என்ன ஏமாலியா? இந்த தமிழ்நாட்டு அமைச்சரை ஆக்க பார்க்கிறார்கள் கோமாலியான்னு கேட்டன. இது சாதாரண வரியா இருக்கலாம், இது வரி அல்ல. ஒரு தஞ்சை மாவட்டத்தில் பிறந்த ஒரு தமிழனோட வலி. முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.